வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது நம்ம விடபிள்யூ வாய்க்கா. மழை பெஞ்சா அதிகமான தண்ணி இந்த வாய்க்காலில் தான். அங்கே ஒரு காலேஜ் தெரியுது பார்த்தீங்களா, அது ஃபுல்லாக வெற்றிடும். அந்த காலேஜ் தண்ணி ஃபுல்லாக இதில் தான் வரணும், இப்படியே போகணும். இது என்னென்னா வயல்லாம் உடைய ஆரம்பிக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா, நம்ம தொளி அடிக்கும்போது வரப்பு கட்டுறது போக புழுதி வெள்ளாமல் எடுக்கையிலையும் இந்த மாதிரி தண்ணி பாய்ச்சிட்டோ இல்லை மழை பெஞ்ச பின்னாடியோ ஒரு எடுத்து கட்டி வரப்போ கொஞ்சம் கனமாக இருந்துச்சுன்னா அடுத்து தொளி வெள்ளாமல் பண்ணையில் நம்ம இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ண நல்லாயிருக்கும். நம்ம வயலை சார்ந்து மட்டும் இருக்கக்கூடாது, வரப்பும் ரொம்ப முக்கியம். அது மழை காலத்தில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப பாதுகாப்பாகவும் இருக்கும். நம்ம நெல் நட்டோம், வேறு எது நட்டாலும் உடச்சிக்கிட்டு போக பார்க்கும், பருவை பார்க்கும். வரப்பு நல்லா இருந்தால் வாய்க்கால் நம்ம உள்ளே நல்லா சிரிச்சு கட்டலாம், தண்ணி அதிகப்படியான தண்ணி போகும், எல்லாமே நல்லா செழிப்பாக இருக்கும். அதனால நான் அந்த மழை பெஞ்ச ஈரத்தில் வரப்புகளை கொஞ்சம் நொடிஞ்சிருக்கிற வரப்புகளை மட்டும் நல்லா கொடுத்து கட்டி போட்டுக்கிட்டு இருக்கோம். அடுத்து நம்ம தொளி அடிக்கும்போது திரும்பவும் கொடுத்து கட்டும்போது இன்னும் நல்லா வலுவடையும். இந்த மாதிரி வரப்புகளையும் பாதுகாத்து வச்சுக்கோங்க. அது அடுத்தவங்க வரப்பாக இருந்தாலும் கொடுத்து கட்டி நல்லபடியாக வரப்பும் வைக்காலுமா வாழுங்க. நல்லது, நன்றி, வணக்கம். செய்தி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.